எல்லாருக்கும் வணக்கம். இருமுடி கேமிங் ராக்கர்ஸ் யூடியூப் சேனலே அதனுடைய இந்த யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணி சஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்படியே பக்கத்து வீடு வெளியில் கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து அவனோட வீஸில் வந்து கொண்டே இருக்கும். நீ பார்த்தீங்கன்னா பஸ் கேம் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தொடர்ந்து கேட்டு இருந்தார் ப்ரோ, இந்த மாதிரி பஸ் கேம் ஏதாவது ப்ளே பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு. அதன் காரணமாக பார்த்திங்கன்னா நானும் நிறைய பஸ் கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். நமக்கு இந்த பஸ் கேம் ஓட்டத்தெலாம் வந்து பொறுமை கிடையாது, இறங்கினோமா சும்மா சுட்டு தள்ளணுமா அப்படின்னு விளாட்ற ஆள். சரி, ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இந்த பஸ் கேம் தான் இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் அந்தளவுக்கு தெரியும் செட் ஆகிற மாதிரி தெரியல. இது கொஞ்சம் ஓகேன்னு தோணுச்சு, அதான் இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்லாக் பண்ணி வாங்கணும். சரி, நமக்கு என்ன பஸ்ஸை கொடுத்துருவாங்கன்னா அதை வச்சு ஓட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை தேடுறாங்க. அது ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்களே ப்ளே பண்ணுது. ஆ, இந்த பஸ்ஸை வச்சு தான் நம்ம இப்போதைக்கு போக முடியும். நிறைய பஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு, இது முக்கியதாக இருக்குது. இருந்தாலுமே கூட பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து அந்த பஸ்ஸை வந்து எடுத்துன்னு போக முடியாது. நிறைய லெவல் ப்ளே பண்ணி அதுக்கான காயின்ஸ் எடுத்துனா போக முடியும். கேம் வந்து லோடாக ஆகிட்டு இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கேம் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு. கொஞ்சம் டைம் ஆகும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு, பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற கேம்ஸ்லாம் வந்து நான் ப்ளே பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். பஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்திங்கன்னா மழை வேறு பெஞ்சுங்கப்பா, என்னப்பா நீங்கள் நம்மளை விட்றானுங்க, மழை காலத்துலேயே விடுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் உடனே போகிறேன். ஒரு பையனை காணும் ரோட்டில், பரவாயில்ல ஒரு கார் மட்டும் போயின்னு இப்போ தான் பார்க்குறேன். இதான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்லாம் பண்ணுறேன், எப்படி பஸ் மூவ் பண்ணுறது அப்படின்னு. அப்படியே பொறுமையாக போயின்னு இருக்கேன், ஏன்னா இதுக்கு மோடி நிறைய கேம் இன்ஸ்டால் பண்ண, அதெல்லாம் போயிட்டு இடிச்சா அவ்வளோதான். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். பொறுமையாக பாப்பா, பொறுமையாக பார்ப்பான்னு பொறுமையாக போயின்னு இருக்கேன். இப்போ இந்த பக்கம் திரும்பத்தான் அந்த பக்கம் திரும்பத்தான்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன் ஆகுதுப்பா. ஆஹா, என்னடா அது திரும்பலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வண்டிலாம் வந்து தொடர்ந்து போயினே இருக்குது. பொறுமை காக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 பொறுமையாக அமைதியாக நான் மாட்டேன் நின்றுட்டே இருக்கேன். அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதினு சொல்லிட்டு. நமக்கு இந்த பொறுமைலாம் எப்பயுமே பிடிக்காது, கண்ணா அப்படியே எடுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கட் பண்ண அந்த ஸ்டாப் பண்ணுற ஒரு இது இருக்குது, அதில் இடிச்சிடாமல் போ இடிக்காமல் போ அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியோ கொஞ்சமே அப்படியே இடிக்காமல் கட் பண்ணிட்டேன். பின்னாடி ஒரு காருக்கிற பைத்தியக்காரன் அவமான வேகமாக வரான், ஏண்டா ஒரு பஸ் தான் வளையும் தெரியல, வெயிட் பண்ணி தான் வாயேன், ஏன் பின்னாடியே வந்துட வேண்டியது. அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக நடு ரோட்டில் நான் மாட்டுன்னு போயின்னுக்கிறேன். அந்த பக்கமும் போகல இந்த பக்கமும் போகல, பேடி அவன் வந்தாலும் சரி ஏய் இற நான் போயின்னு அடங்கா போனால் போதுன்னு வழி விட்டான் தம்பி உனக்கு, என்னடா ஒருத்தன் வழி விட்டாலாம் போயின்னு இருங்கடா அப்படின்னு சொல்லி நானும் பஸ் எடுத்துட்டு போனால் எல்லாம் பேடி வந்துனே இருக்கிறானுங்க. என்னடா நான் போகிற ஸ்பீடோட பார்த்தீங்கன்னா அவன் தாண்டி போயின்னுக்கிறானுங்க, அவ்வளோ ஸ்பீடாக பஸ் ஸ்பீடாக போகணும் பார்த்தா காருக்காரலாம் ஸ்பீடாக போகிறான். என்ன எல்லாம் அந்த பக்கம் திரும்புகிறாங்க, நானும் அப்படி திரும்பலாமா இருங்கப்பா திரும்பலாமான்னு பார்த்தேன். வேணாம் பஸ் கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சு, அதன் காரணமாக இங்கே திரும்ப முடியாத காரணம் மேலே போனால் ஒருத்தன் எதிர வந்து முட்டுறான். ஏண்டா உனக்கு கண்ணு தெரியுதுடா, நான் தான் பஸ் வந்து தெரியுது. அப்புறம் எவ்வளோ தைரியத்தில் நீ வந்து நீ நெக்கெலாம் வந்து இடிகிற, நீ வச்சுக்கிறது காரு நான் பஸ் ஓட்டி போகிறேன், உனக்கு என்ன திமுரு, சரி போனால் போகுது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நானே வளைஞ்சிடுவேமே, எதுக்கு அவங்களோட ஒம்பு பண்ணின்னு சொல்லிட்டு வளைச்சிட்டேன்பா. ஆனால் டேமேஜ்லாம் ஏற்பட்டுருக்கு, அது காருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த டேமேஜ் ஆகிறதுலாம் இருந்தால் இந்த கேமில் நல்லா இருந்திருக்கும். அப்படி இடிக்கும்போது ஏதாவது காருடைய பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலந்து விழுற மாதிரி அப்படிலாம் தான் நல்லா இருக்கும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே தெரியல, சும்மா அந்த மின்னல் பறக்கிறாமே அந்த தீப்பொறி மட்டும் பறக்குது. வண்டி வருது வண்டி வருது, எவனெல்லாம் உரம் வைப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே எவனுமே இல்லை. என்னடா இந்த ஏரியா என்ன ஏரியாடா, இங்கே யாருமே வேணும். அதே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த கேம் வந்து ஒரு ஆஃப்லைன் கேம், இந்த கேம் விளையாடுறது உங்களுக்கு நெட் இன்டர்நெட்டும் தேவையில்லை, இன்டர்நெட் இல்லாமே நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும் உங்களால். நானும் வளைஞ்சு வளைஞ்சு போகிறேன், பார்த்தா பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக போயினே இருக்குது. இங்கே தம்பா ஒருத்தன் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தன் வரான் காரில், சரி என்னடா அது எவ்வளோ தான் நீட்டாக போகிறது, நாமளும் கொஞ்சம் வளையுமே அப்படின்னு சொல்லிட்டு வளையலான்னு பார்த்தேன். இவனா நேராக போகிறானுங்க, நீங்கள் நேராக போனால் வளைய வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் வளைஞ்சிடான்பா. இருங்கடா 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 என்னையும் வளைய விடுங்கடா, பின்னாடியே வந்து நேர்ப்பானுங்க, டிராஃபிக் மதிக்க மாட்டானுங்க அப்பா, ரூல்ஸ் மதிக்காதவனுங்க. இங்கே நான் ஸ்டாப்னு போட்டுக்குது, ஸ்டாப்னு போட்டானா நிற்கணுமா, நிற்க முடியாது போட்டாடியே போட அப்படின்னு சொல்லிட்டு நாம அட்டு பஸ் எடுத்துன்னு போயினே இருக்கிறேன். ஃபுல்லாக காடாகவே இருக்குது, ஒரு வீட்டை கூட காணும் என்னடா இது அப்படின்னு சொல்லி வாய முடியல. வீடு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்துகிட்டே இருக்குது. இந்த வீட்டை நான் நின்று ஆர்ன் அடிப்பானான்னு பார்த்தேன், பட் வீட்டை தாண்டி போயிடுச்சு வண்டி. நிறுத்தாமல் போ நிறுத்தாமல் போ அப்படின்னு சொல்லி நாமனு போயினே இருக்கிறேன். நடா பேடி வந்தவனா மோடி வேகமாக போகிறீங்க, இருங்கடா ஒரு பஸ்ஸு போகுதுன்னு ஒரு மரியாதை இருதான். இந்த வீடு கொஞ்சம் நல்லாயிருக்கு, பரவாயில்லையா தொடர்ந்து வீடாகுது, ஏதோ ஊருக்குள்ளே வந்திருக்கும் போல். ஏழை எதிர ஒருத்தன் வந்து முட்டான்டா, ஏண்டா உன் கொஞ்சமாச்சு கண்ணு கண்ணு ஏதாவது தெரிதா, ஓ போகும்போது அந்த பக்கம் போனோமா, நான் தான் தப்பாக போயினுக்கிறேனா, சரி இரு இரு கொஞ்சம் இரு பொறுமையாக இரு, நீ இப்போ இன்னொரு மாதிரி தெரில, சரி நான் தான் இப்படி பண்ணிட்டேன், போடா ஒழுங்காக பார்த்து போடா தம்பி அச்சிட போகிறேன், ஏதாவது ஒரு நெக்கலாக பேசினியா பின்னாடி வந்துட்டிப்பேன், போ வாய முடியுங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அந்த பக்கம் அப்படியே டான் பண்ணுறேன். திரும்ப 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 இங்கே வேணால் சொந்தர போகிறான் குறுக்கல, இங்கே ஒரு வீடு இருக்குது எல்லாம் இறங்கணும்னா இறங்கிக்கப்பா
வண்டி டக்குன்னு கிளம்பிடுவோம் சொல்லிட்டு வண்டி ஒன்றே டக்குன்னு எடுத்துகிறேன். அங்கே ஒரு கார் ஓரமாக நிறுத்தி வச்சுக்கிறான். ஓ, உங்கள் வீட்டுக்காரா பா தம்பி, நான் கூட ஏதோ சொந்த பொது கார் நினச்சேன். எடி அடி அடி வண்டி அடி அப்படி சொல்லிட்டு வாங்க போனால் அவ்வளோ தான். இப்போ ஊர்லாம் கலந்தா மின்னலாம் மின்னுது. ஐயோ, கண்ணா வேணும் போது வண்டி, மழை கல்லுலாம் இருக்குது, அதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. எதிர அவன் மாட்டேன், எந்த வந்துங்கன்னு நான் கண்ணா பின்னு. எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயினே இருக்கிறேன். ஆனால் அந்த பாதை பார்த்தீங்கன்னா லென்த்தாக கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு எண்டு கார்டு வரும்னு பார்க்குற ஒரு எண்டு கார்டே வரமாட்டேது. போகாமே என்னதான் இருக்குது, பரவாயில்ல, இந்த இடம் நல்லாயிருக்கு, பிளேஸு சன்ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் ரசிச்சுப்போம். இறங்கலாம் இறங்கி கிடையாடே, வண்டிட்டு போகிறேன், வண்டிட்டு போகிறேன், வண்டிட்டு போகிறேன், வண்டிட்டு போகிறேன். இவனுங்க இறங்குற மாதிரி தெரியல, ஏற மாதிரி தெரியலாமோ, வண்டி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தேன், அவ்வளோதான், வண்டியை தச்சு போங்கடா, இறங்கணும் இறங்கி கிடங்க, எவ்வளோ தூரம் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிட்டு வேக வேகமாக போயினே இருக்கிறேன். இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் போய் ஒருத்தன் நெக்குலாம் வந்து என்னை இடிக்கிறான். அவன் எவ்வளோ தைரியம் தான் அவன் என்னை வந்து இடிப்பான். போனால் போது குழந்தை பையன் சொல்ல நான் மன்னிச்சு விட்றேன். இதுனடா வித்தியாசமாக இது, ஓ மை காட், என்னடா கேட்லாம் போடுறீங்க, என்னது இது, ஏதோ பார்க்கறது ஏதோ ரயில்வே ட்ராக் மாதிரியே இருக்குது எனக்கு பார்க்கறதுக்கு. டேடா என்னடா அதிசயம், ட்ரெயின் வந்து பஸ் ஆகிடுச்சு நிற்குது. வா, இது கொஞ்சம் பரவாயில்ல, ட்ரெயின்லாம் போகிற மாதிரி இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லாம். ஆனால் என்ன ஒன்று, அது இடித்தே தான் நம்ம பஸ் கொஞ்சம் பாதியாக பேத்துன்னு போய் தான் நல்லாந்துருக்கும். அந்த இது இல்லை, கேட்டு தந்துட்டாங்க, நானும் கிளம்புவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ரயில்வே ட்ராக்லேருந்து கிளம்பியாச்சு. பார்த்து யார் நம்மளை இடிச்சுட்டு போனாலும் மேடு போய் இருங்கடாடா, ஏடா இருங்கடா இருங்க, கொஞ்சம் இருடா கொஞ்சம் இருடா, அடங்கா வந்துட்டாங்க, நேராக வந்து முட்டினே இருப்பானுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்கடா. நானும் ஓட்டிகிட்டு போயினே இருக்கிறேன். பரவாயில்ல, ரயில்வே தண்டவாளம்லாம் இருக்குது, புதுசாக ட்ரெயின்லாம் வருது, இந்த மாதிரி பார்க்க நல்லாயிருக்கு. ஆனால் நான் போயிருந்தேன், ஒரு பைத்தியக்காரம் வந்து இஷ்டான், வழியை லாக் பண்ணிட்டானுங்க. ஓ, நான் அந்த சைடில் போனோம்மா, நான் மறந்து மறந்து இந்த சைட்லேயே போயிடுறேன்னா வந்து வந்து இடிக்கிறானுங்க. இருங்கடா இருங்கடா, ஐயோ கண்டினியூ வளைக்கவும் முடில, பேடியும் வர முடில, பேடி வந்தாலும் வேலைக்கு ஆகல, அவனை விட மாட்டானுங்க. இது வேலைக்கு ஆகிற வழியே இல்லை, இடிச்சு அவனை தூக்கிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஒரே இடி இவனில் பேடி போகலான்னு போனாலும் அவனுங்க போக மாட்டாங்க. நான் வர வழியில் தான் வருவேன் அப்படின்னு நெக்கலாக பேசினா இதுதான் அந்த கதி. ஏ ஏன்டா இருடா, பேடி தானே போயிருக்கேன், கொஞ்சம் இல்லைனாடா, முன்னாடி தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பார்த்தா நீங்களும் வந்து பேடி வரணும் பிரச்சனை பண்ணுறீங்களா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பஸ் எடுத்தாச்சு. கொஞ்சமாக பஸ் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம், போயிட்டுருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் ஒருத்தன் காருக்காரன் வெளியே மடிக்கிட்டான், அவனை அப்படியே அமுக்காக தூக்கி கீழே போடலான்னு பார்த்தேன். போனால் போகுது குழந்த பையன் சொல்லிட்டு விட்டு அப்படியே போய் நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, இந்த வழியெல்லாம் போனால் வேலைக்கு ஆகாது, நம்ம போகிற பாதையிலேயே போயிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே நேராக போய் நிற்கிறேன். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஃபேக்ட்ரிலாம் இத்தனை இந்த கேம் வந்து முடிச்சுப்போம், எனக்கு காண்டாகுது கடுப்பாகுது, நமக்கு பொறுமைலாம் கிடையாது, நம்மளாம் சும்மா இறங்கினா அடிச்சு தும்சம் பண்ணணுமா அப்படின்னு விளாட்ற கேமு, அப்படி தான் விளாடுவோம். ஸோ அதனால் இந்த கேம் வந்து இதெல்லாம் முடிச்சுப்போம். இந்த கேம் வந்து பிடிச்சிருந்தா மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஒரே ஒரு லைக் பண்ண பண்ணிடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.